அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் ஆகக்கூடிய ஒரு இயர்னிங் அப்ளிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் நெட்ஒர்க். அந்த ஆப்போட பேர், ஆப்போட லிங்க்கு உங்கள் வீடியோக்கு இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லையும் கொடுத்துருக்கேன். எந்த ஒரு புது ஆப் லான்ச் ஆனாலும் நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்து அப்டேட் பண்ணுவோம். எந்த ஒரு ஆப் க்ளோஸ் ஆக போகிறது எனக்கு தெரிஞ்சாலும் அதையும் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவோம். அப்டேட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க, எல்லா அப்டேட்டும் அதில் தான் வரும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்போட பேமெண்ட் பார்த்துட்டு இந்த ரீல் பார்க்கலாம். சரி, இந்த ஆப்போட பேமெண்ட் பார்க்கலாம். 2023/1/25 காலையில் 10:37 உத்தரவு போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு 123 ரூபா. ஓகேங்களா, இந்த ஆப்பில் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12%. டேக்ஸ் போவதாகவும் வந்து பார்த்திங்கன்னா டிரெக்டாக வந்து காட்டும். ஓகேங்களா, சரி. இது லான்ச்சிங் தேதி வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் லான்ச்சாச்சு. புது ஆப் தான். ஆப்போட பேர் சொல்கிறேன், குளோபல் நெட்ஒர்க். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 லெவல் ரெஃபர் கமிஷன் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில் பார்த்துடலாம். மினிமம் இன்வெஸ்ட் இதில் 400 ரூபா தான். டெய்லி 21 ரூபா கிடைக்கும். 750 ரூபாய்க்கு 40 ரூபா கிடைக்கும். 2250 ரூபாய்க்கு 119 ரூபா கிடைக்கும். 6750க்கு 335 கிடைக்கும். 20,250க்கு 1,066 ரூபா டெய்லி கிடைக்கும். மினிமம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபா. அவங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை தேவைப்பட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க. குரூப் லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் தான் இன்வைட் பண்ணணும். இன்வைட்லாம் லிங்க்லாம் எடுக்கலாம் பண்ணலாம், பட் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஜாயின் பண்ண முடியாது. சரிங்களா, இன்வைட் அதாவது ரீசார்ஜ் பண்ணவங்களுக்கு மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களை ஃப்ரெண்டை இன்வைட் பண்ண முடியும், இல்லைனா இன்வைட் பண்ண முடியாது. ஓகேங்களா, சரி. இந்த ஆப் எவ்வளோ நாள் ரன் ஆகும்? இதோட டைப் வந்து பார்த்திங்கன்னா லாங் டைம் தான், லாங் டைம் டைப் தான். பட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் ரன் ஆகும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம கேரண்டியாக சொல்ல முடியல இப்போ வரக்கூடிய அப்ளிகேஷனில். சரிங்களா, இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா லாங் டைம் டைப்பாக இருந்தாலும் ஒரு 15 நாள்லேருந்து ஒரு என்னோடய கெஸ்ஸிங் படி ஒரு 1-1.5 மாதம் ஓடலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கெஸ்ஸிங் தான். கம்பெனிக்கார என்ன நினைக்கிறானோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். சரிங்களா, எந்த ஆப்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி இல்லை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில். ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு தான். பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சஜஷன் 400 ரூபா தான். இப்போ எப்படி சைன் அப் பண்ணுன்னு பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ண இந்த மாதிரி பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் ஏதோ பேர் கொடுத்துருங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருங்க, இமெயில் ஐடி கொடுத்துருங்க, பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. கொஞ்சம் போல் ஸ்கோல் பண்ணிங்கன்னா இன்விடேஷன் கோட் இருக்கும். அந்த இன்விடேஷன் கோட் கொடுத்துட்டு சைன் அப் பண்ணி கொடுத்துருங்க. அடுத்து உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி பேஜ் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குரோம்னு யூஸ் பண்ணிங்கன்னா சேவ்னு கேட்கும். சேவ்னு கொடுத்துருங்க. அப்போ தான் ஒவ்வொரு தடையும் உள்ளே வரும்போதும் மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு மட்டும் போட்டால் போதும், சேவ் ஆகிடும். ஆப்புக்கு உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த இது போல் தான் இருக்கும். இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணியும் உங்களை வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வித்ராக்கு ரீசார்ஜுக்கு எல்லாமே இதிலே இருக்குது. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஹோம் பேஜில் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடலாம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா டீமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா காட்டும். எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் கிடைக்கும் அதையும் வந்து பார்த்திங்கன்னா காட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இன்கமும் வந்து பார்த்திங்கன்னா 5%. இதுவும் 4, அதாவது பார்த்திங்கன்னா 4 லெவல் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு இது 5%, ரெண்டாவது 4, 3, 2, 1 தான். அதாவது 5, 4, 3, 2. ஓகேங்களா, 4 லெவல் கொடுக்குறாங்க. 5%னா இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு டெய்லி இன்கமாக வருதுன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி இன்கமாக வரும். ஓகேங்களா, அதுதான் வந்து அந்த 5%. லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மைன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அது இன்கம் எவ்வளோ வந்துட்டுருக்கு, இந்த டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கான எனக்கான இன்கம் இது. என்னோடய கரண்ட் பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 87 பைசா இருக்குது. இப்போ ரீசார்ஜ் எப்படி பண்ணுறது அந்த டீட்டெயில் பார்த்துடலாம். இப்போ ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு. ரெண்டாவது இருக்கக்கூடிய டேட்டா இதில் வந்துட்டும். இதில் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து யூபிஐ ரெஃபரன்ஸ் யூபிஐ பேமெண்ட்டுக்கான யூபிஐ ஐடி கொடுத்துருப்பாங்க. நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடிக்கு தான் வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணணும். யூபிஐ ஐடிஸ் மேலே போட்டிருக்கோம், பேமெண்ட் யூபிஐ ஐடிஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதில் வேணால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை ஒரு கிளிக் கொடுத்துருவோம். இப்போ இதை ஒரு கிளிக் கொடுத்துருவோம். கிளிக் கொடுத்தோன்னே காப்பின் ஆயிடுச்சு. இப்போ வந்து டேரெக்டாக பேடிஎம்குள்ளே நான் வந்துட்டேன். நீங்கள் வந்து ஜிபே, ஃபோன்பே எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். டேரெக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணிக்கலாம். நான் ஃபோன்பேயில் வந்துட்டேன். இந்த 2 மொபைல் இருக்குது பாருங்கள், இதை வந்து டச் கொடுத்துருங்க. கொடுத்தவொடனே பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து இப்போ காப்பி பண்ண இல்லையா, அந்த ஐடியை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணதும் கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நியூ யூபிஐ ஐடின்னு ஷோ ஆகும். இதை ஒரு டச் கொடுத்துருங்க.
கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போய்டும். பேனு இதை கொடுத்துருங்க, 400 டைப் பண்ணி பே பண்ணியாச்சு, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜும் வந்துருச்சு. ஓகேங்களா, இதை வந்து இந்த பேஜை வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம்ல பண்ணியிருக்கேன். ஹோம் பேஜில் ரெஃபரன்ஸ் கோடு தெரிகிற மாதிரி இது மெசேஜ் இதை விட்டுருங்க. ஹோம் பேஜில் ரெஃபரன்ஸ் கோடு தெரிகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். நான் பேடிஎம்ல எடுத்திருக்கேன், நீங்கள் எதில் எடுத்தாலும் சரி, கூகுள் பே ஃபோன்பே எதுவாக இருந்தாலும் சரி, இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த ரீசார்ஜ் இருக்க பாருங்கள், இதை ஒரு டச் கொடுத்துருங்க. இந்த ஆப்புக்குள்ளே வந்துடும், ரீசார்ஜ் டச் கொடுத்தோன்னே இந்த மாதிரி பேஜுக்குள்ள வந்துடும். ப்ராஜெக்ட் நம்பர் 1, அதாவது 400 பிளானு, நம்ம ப்ராஜெக்ட் நம்பர் 1 ஆட்டோமேட்டிக்காக 1 தான் இருக்கும். நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம், அதாவது நீங்கள் 2-3 எதை தொட்டிங்கனாலும் அது வரும். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் நம்பர் 1 இருக்கும். அதுக்கப்புறம் ஓப்பன் செலக்ட் மெனுன்னு இருக்கும், அப்புறம் சூஸ் ஃபைல்னு இருக்கும். இப்போ இது ரெண்டில் தான் வேலை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் தி செலக்ட் மெனு, இதை வந்து கொடுத்துருவோம். நம்ம பேடிஎம்மில் தான் பண்ணியிருக்கோம், அதனால் இதை வந்து கொடுத்துருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சூஸ் ஃபைலு, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் ஃபைல்னு கொடுத்தோன்னே டேரெக்டாக கேலரிக்குள்ளே போய்டும். நம்ம இப்போ அந்த பேமெண்ட் ஆப்ஷன் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் இல்லையா, அதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, இப்போ சூஸ் பண்ணியாச்சு, இந்த இடத்துல வந்துருச்சு பாருங்கள், அந்த ஃபோட்டோ வந்துருச்சு. இப்போ நம்ம சப்மிட் கொடுத்துடணும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் ரிக்வஸ்ட்டு சென்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு, ஆனால் வந்து கொஞ்ச நேரம் ஆகும். அது எங்கே பார்க்குறது, எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 0 தான் காட்டும். நம்ம மைல வந்துட்டு செக் ரீசார்ஜ் ரெக்கார்டு இதை வந்து கொடுத்துருங்க. இதை கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் தான் இருந்தது, கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜில் வந்து பார்த்தோன்னா சாரி இந்த மீல வந்து பார்த்தோன்னா 400 வந்து ரிக்வஸ்ட் அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 400 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருச்சு. இதை நம்ம டெய்லி ஏதாவது கிளிக் பண்ணணுமா ரிசீவ் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கான இன்கம் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டே இருக்கும். அடுத்து இந்த டேட்டாவில் போயிட்டிங்கன்னா நம்மளது வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டு ரன்னிங்கில் இருக்கும். இந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரன்னிங்கில் காட்டும். உங்களுக்கு டோட்டல் இன்கம் அந்த டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா காட்டும். நெக்ஸ்ட் அவர் அதாவது 12:57 தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணேன், அதே 12:57 வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த அமௌண்ட் ஆட் ஆகும். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 12:57 வந்து எனக்கு நெக்ஸ்ட் அவருக்கான அமௌண்ட் ஆட் ஆகுது, ஆட் ஆகிருச்சு. இப்போ வந்து 1:57 வந்துச்சுன்னா இன்னொரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 87 மறுபடியும் ஆட் ஆகும். ஓகேங்களா, சரி இப்போ எப்படி இன்வைட் பண்ணுறது, பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அதை பார்த்துருவோம். இந்த மெயிலில் வந்துருங்க, மெயிலை வந்துட்டு ஸ்கால் பண்ணுங்கள், இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. இதான் உங்களுடைய ரெஃபர் லிங்க்கு, இதை காப்பி இன்வைட் லிங்க்குன்னு கொடுத்துட்டு காப்பி ஆகிடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம் இதில் வேணால் அனுப்பிச்சிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுனா அதே மெயிலில் வந்துருங்க, ஆட் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மேலே அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கீழே அவங்களே வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது மாதிரி போட்டுருங்க. ஐஎஃப்சி கோடு இந்த இடத்துல, அப்புறம் பேங்க்கோட நேம் எதுவோ அதை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் நவுன்னு கொடுத்துருங்க. அடுத்து ஹோம் பேஜில் வந்துட்டு இந்த வித்ரா இதை வந்து கொடுத்துருங்க. இதை கொடுத்தோன்னே டிஃபால்ட்டாக அங்கே 500 இருக்கும், நீங்கள் எவ்வளோ வேணுமோ மாற்றிக்கலாம். மினிமம் தர 120 சொல்லியிருந்தேன், கொஞ்சம் ஏற்றிட்டுருக்காங்க. 125 125 போட்டுட்டு அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்குது, இந்த மெயிலே வந்துடுங்க. மெயிலே வந்துட்டு செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு சேஞ்ச் பேமெண்ட் பாஸ்வேர்டு இருக்கு பாருங்கள், அதை வந்து கொடுத்துருங்க. இதில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய அதாவது லாகின் பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, லாகின் பாஸ்வேர்டை போட்டு யூஸ் பண்ணியே வித்ரா பண்ணிக்கலாம். அப்படி ஆகாத பட்சத்தில், ஏன்னா நான் இன்னும் வித்ரா பண்ணலை, இந்த ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டோட ப்ரூஃப் தான், நான் இன்னும் வித்ரா பண்ணலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பாஸ்வேர்டு அதாவது இதை கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு பாஸ்வேர்டுக்கு சேஞ்சு பேமெண்ட் பாஸ்வேர்டு சேஞ்ச் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு, இது வந்து லாகின் பாஸ்வேர்டு மாற்றுறது, இது பேமெண்ட் பாஸ்வேர்டை மாற்றுறது. இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம லாகின் பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் புதுசாக வந்து ஒரு 6 நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு 1, 2, 3, 4, 5, 6 அந்த மாதிரி 2 போட்டு அப்டேட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருங்க. அதாவது வித்ரா பண்ணும்போது உங்கள் லாகின் பாஸ்வேர்டே கொடுங்க. அப்படி ஆகாத பட்சத்தில் ஏதாவது எரர் காமிச்சிதுன்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல லாகின் பாஸ்வேர்டு போட்டு இங்கே வந்து 1, 2, 3, 4, 5, 6 அந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது நம்பர் கூட மாற்றி போட்டுக்கலாம். அந்த 2 பாஸ்வேர்டு போட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் வித்ரா பாஸ்வேர்டு இடத்துல வந்து இந்த பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்ரா ஆகிடும். ஓகேங்களா, இங்கே அமௌண்ட்டு இங்கே வித்ரா பாஸ்வேர்ட் போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துலேருந்து அதிகபட்சம் 24 நேரத்தில் பேமெண்ட் வந்துடும். 125 60,000 வரையும் டெய்லி வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திங்கள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வரையும் தான் வித்ரா, காலைல 10:00 சாயந்தரம் 6:30 வரையும் வித்ரா பண்ணிக்கலாம். சாட்டர்டே சண்டே வித்ரா கிடையாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் 12% வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரிங்க, இந்த வீடியோவில் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே வீடியோக்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.